ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் யூனிட் சிக்ஸ்த்தில் எக்கனாமியில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜமீன்தாரி சிஸ்டம் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை, ஜமீன்தார் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரன் வாலிஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? காரன் வாலிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஸோ காரன் வாலிஸ் தான் ஜமீன்தாரி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜமீன்தாரி, ரயத்வாரி, ஸோ ரயத்வாரிக்கு முன்னால் மகள்வாரி, அப்புறம் ரயத்வாரி இப்படின்ற சிஸ்டம் இருந்திருக்கும். ஓகேவா? ரயத்வாரி. ஸோ ஜமீன்தாரி லேண்ட் லார்ட்ஸ் கண்ட்ரோலில் லேண்ட் இருக்கும், அது கீழே வந்து லேண்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. மகள்வாரி ஒரு கிராம குழுக்களாக இணைந்து லேண்டை விவசாயம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ரயத்வாரி வந்து உழுபவருக்கே நிலம் அப்படின்ற கான்செப்டில் யார் வந்து பேசண்டோ அவங்கள்ட்ட நிலத்தை கொடுத்து, ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான வருவாய் கிடைக்கும். ஸோ இது வந்து இடைத்தரகர்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வந்தது தான் அந்த ரயத்வாரி. ஸோ எல்லாமே அந்த மாதிரி சிஸ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் பார்க்கலாம், தனியாக நம்ம கண்டென்ட் வீடியோ போடுவோம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மட்டும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெசர் ஆஃப் டெனன்சி ரிஃபார்ம்ஸ் ப்ரெட்டைன் டு. ஓகே, அதாவது குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது என்னெல்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெகுலேஷன் ஆஃப் ரெண்டு, வாடகை கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக. எஸ், ரைட் ஆன்சர். செக்யூரிட்டி ஆஃப் டெனர், குத்தகை கால பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க, கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப் ரைட் ஆஃப் டெனன்ஸ், குத்தகைக்காரர்களுடைய உரிமைகளை பண்ணாங்க, கரெக்ட். நில உடைமையுடைய உச்ச வரம்பு வந்து இப்போ கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து லேண்ட் ரிஃபார்ம் கொண்டுபோது லேண்ட் சீலிங் வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது கிடையாது. ஸோ வந்து இது தவறானது. மொத்தம் மூணு தான் கரெக்ட். ஸோ 1, 2, 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன் ஜமீன்தாரி டென்யூர் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம், த டில்லர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டேக்ஸ் டு கவர்மெண்ட். நில சீர்திருத்தத்தில் ஜமீன்தாரி முறையில் நிலத்தை உழுவவரே அரசுக்கு வரி செலுத்துபவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இது வந்து தவறானது. ஓகேவா? யார் இது வந்து ரயத்வாரி சிஸ்டத்தில் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ரயத்வாரியில் உழுபவர் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து யாருன்னா ஜமீன்தாரி தான் இதை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஜமீன்தாரி தான் டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜமீன்தார்ஸ் அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது வந்து தவறான இது. ஜமீன்தார் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை காரன் வாலிஸ் இன் 1893. ஓகேவா? ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து காரன் வாலிஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், நம்ம வந்து எஸ் காரன் வாலிஸால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுச்சு. ஆனால் 1893 கிடையாது, 1793. ஓகேவா? 1893 கிடையாது, 1793. அதுக்கப்புறம் ஸோ அப்போ இதுவும் தப்பு நமக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? செகண்ட் தப்பு, ஜமீன்தாரி வேர் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் ஓனர் ஆஃப் லேண்ட். ஜமீன்தார் தான் நிலத்தோடைய சொந்தக்காரர்கள். ஆமாம். ஸோ ஜமீன்தார் சிஸ்டத்தில் ஜமீன்தார் தான் நிலத்தோடைய சொந்தக்காரர்கள், கரெக்டு. ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் பெங்கால், பீகார், ஒரிசா அண்ட் வாரணாசி. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டானது. ஓகேவா? பெங்கால் பெரிஸ் இந்த ரீஜியனில் தான். ஸோ இந்த ரீஜியனில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்டும் தப்பு. ஃபஸ்ட் ரெண்டும் ஏன் தப்புன்னு உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து ஜமீன்தார் அப்புறம் லாஸ்ட் ரெண்டு தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜமீன்தார் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து காரன் வாலிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி மகள்வாரி சிஸ்டம் வந்து யாருன்னா ஹால்ட் மெக்கன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஹால்ட் மெக்கன்சி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. அதை இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஜமீன்தார் யார்? காரன் வாலிஸ். இது வந்து ஹால்ட் மெக்கன்சி. ஆக்சுவலி இப்படி தான் எழுதுவாங்க, மெக்கன்சி. அதே மாதிரி பார்த்து ரயத்வாரி வந்து தாமஸ் முன்ரோ, சென்னையில், தமிழ்நாடு, சென்னை மாகாணத்தில், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து வில்லேஜ் லெவல் அட்டனாமி, நான் சொன்னேன் இல்லையா, வில்லேஜ் வந்து குழுக்களாக இணைந்து பண்ணுறது தான் அந்த மகள்வார் சிஸ்டம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் அதான் பார்த்து பாருங்க. அண்டர் விச் சிஸ்டம் த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் வாஸ் மெயின்டைன் பை கலெக்டிவ் பாடி, யூஸ்வலி வில்லேஜஸ். ஓகேவா? ஸோ நில சொந்தக்காரர்களாக ஒரு கிராம மக்களான குழுவினர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மகள்வார் சிஸ்டம். புரிஞ்சு அவங்களுக்கு ஜமீன்தாரி சிஸ்டமில் சிம்பிளாக உங்களுக்கு கொஸ்டின் மூலம் படிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு யார் தான் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜமீன்தார் நில உடைமையாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஆட்களை வேலை வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? ஜமீன்தாருடைய நில, ஜமீன்தார்னா லேண்ட் லார்ட்ஸ், நில உடைமையாளர்கள் அப்படின்றது.
ஸோ மகள்வாரி சிஸ்டம் வந்து பல கிராமங்கள் வந்து குழுவாக சேர்ந்து, கிராமத்தில் உள்ள கிராம மக்களால் ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணுறது தான் மகள்வாரி. ரயத்வாரி வந்து பீசண்ட்டுக்கு, உழுபவருக்கே நிலம், அவங்க தான் டேக்ஸ் கட்டுவாங்க அந்த மாதிரியானது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தது மகள்வாரி முறை. ஓகே, அதை இன்ட்ரோஸ் பண்ணது யார் பண்ணிருப்பாங்க? 1822 லார்ட் சாரி மெக்கன்சி இன்ட்ரோஸ் பண்ணிருப்பாரு, ஹால்ட் மெக்கன்சி இன்ட்ரோஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் த அப்ஜெக்டிவ் ஆஃப் டெனன்சி ரிஃபார்ம்ஸ், நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஸோ முக்கியமானது இடைத்தரகர்களை ஒழிக்கிறது. ஓகேவா, அபாலிஷன் ஆஃப் த இன்டர்மீடியேட்டரிஸ் தான் ஸோ மெயினான இது. ஓகே, ஸோ கிராமப்புற கல்வியறிவை அதிகரிப்பதுக்கும் நில குத்தகைக்கும் சம்மந்தம் இல்லை, கடன் வழங்குபவர்களை முறைப்படுத்துவதும் இல்லை, கிராமப்புற கடன் சுமை ஒழிப்பதும் இல்லை. ஓகேவா, ஸோ ஈஸியானது அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்டரிஸ். அடுத்து பாருங்க, மேஜர் ஃபியூச்சர் ஆஃப் டெனன்சி ஆக்ட்ஸ். ஓகே, டெனன்சி ஆக்ட்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் இருக்காங்க. குத்தகை சீர்திருத்த சட்டத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிட்டி ஆஃப் டென்யூர். ஓகே, ஒப்பந்த காலத்தை வந்து நிர்ணயம் பண்ணாங்க, குத்தகைக்கு லேண்டை கொடுத்தாங்கன்னா இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாங்க. ஃபேர் ரெண்ட், நியாயமான வாடகை, ஸோ இஷ்டத்தை கொடுத்துருக்கூடாது இல்லையா, ஸோ அது கொடுத்தாங்க. ரைட் டு பர்ச்சேஸ் லேண்ட், நிலத்தை வாங்கக்கூடிய உரிமையும் இதில் கொண்டு வந்தாங்க. எஸ் எல்லாமே கரெக்டானது. ஓகேவா, ஸோ எல்லாமே அப்போ கரெக்டு. ஆமாம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த ஃபாலோயிங் வாஸ் இன்க்ளூட் த பார்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம் இனிஷியேட்டட் இன். ஓகே, லேண்ட் ரிஃபார்ம் வந்து இனிஷியேட் பண்ணாங்க இந்தியாவில், எதெல்லாம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இன்டர்மீடியட்ஸ்லாம் ஒழிச்சாங்களா? அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ், எஸ் கரெக்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெனன்சி ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆமாம், லேண்ட் ரிஃபார்ம் கொண்டு வரும்போது டெனன்சி ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாய சீரமைப்பு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆல் தி அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா ஹூ ஹோல்ட்ஸ் லேண்ட்ஸ் அப் டு. ஸோ இந்தியாவில் குறு விவசாயிகள் வந்து எவ்வளவு லேண்ட்ஸ் வர வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து பிலோ ஒன் ஹெக்டேர் வர வச்சிருக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னா 1 to 2 hectares. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் செமி மீடியம், ஓகேவா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 hectares வர வச்சுருக்கவங்க. அதுக்கப்புறம் தான் மீடியம், நடுத்தரம், மீடியம் ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 to 10 hectares வர வச்சுருக்கிறவங்க. அதுக்கப்புறம் லார்ஜ், 10 hectares மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸோ கிரேட்டர் தேன் 10 hectares வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார்? லார்ஜ் ஃபார்மர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, குறு விவசாயிகள் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எவ்வளோ வச்சுருப்பாங்க? 1 hectare வர வச்சுருப்பாங்க. ஓகேவா, 1 hectare வர, அப் டு 1 hectare. ஓகேவா, ஸோ 1 hectare உள்ளதான். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர். ஸோ ஜமீன்தாரி முறை எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. ஓகேவா, ஸோ வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ காரன் வாலிஸ் பற்றியே 3 questions வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ இது காரன் வாலிஸ். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி. ஸோ ரயத்வாரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த கொஸ்டின் மிஸ்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி, ஸோ இந்த மூணையும் வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, ஸோ நோக்கம், ஓ இதில் வந்து யார் வந்து பிளேயராக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் சில பேசிக்ஸ் அப்படின்றது மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு டெனன்சி ஆக்ட். அதுக்கப்புறம் இந்த லைன்ல ஏதாவது இருக்கா? டெனன்சி ஆக்ட் பற்றி கேட்டிருக்காங்க, டெனன்சி ரிஃபார்ம் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ், இதுதான் மேஜராக கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ டெனன்சி ரிஃபார்ம் ஆக்ட், ஆக்சுவலி நில குத்தகை இதுதான். ஸோ இப்படி வரும், டெனன்சி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். ஓகேவா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து வேற என்ன கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா? இப்போ ஃபார்மர்ஸோடைய இந்த முறை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, பேசிக்கா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ வேற எதுவுமே இதில் வந்து பெருசாக கொஸ்டின்ஸே நமக்கு இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் கேட்டிருக்காங்க, இதில் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் வேறெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கான வேணா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே இதில் கேட்கறதுக்கான ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த பேசிஸில் நம்ம இதை அப்ரோச் பண்ணி படித்தாலே தாராளம் போதுமானது. ஓகே, ஸோ இதில் வேற எதுவும் பெருசாக இல்லை. எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ண அந்த சீர்திருத்தங்கள் அந்த விஷயங்கள்லாம் பற்றி கேட்கறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸோடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது கேட்கலாம். ஓகேவா, ஜென்ரலாக லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ அதுக்கீழே வரது அந்த டெனன்சி
ஸோ அதான் அது கீழே வரதான் இந்த டெனன்சி ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கீழே வரதான் இந்த டெனன்சி ரிஃபார்ம்ஸ். ஸோ அதை வந்து சீலிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் என்னன்னு கேட்கறது, பூதான் மூமெண்ட் பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டும் மெயின் நம்ம கொஸ்டின் பேஸ் பண்ணி, ஸோ இதுதான் இதெல்லாம் அடுத்து சொல்கிறது பூதான் மூமெண்ட். அப்புறம் ஜென்ரலாக அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ் ரிலேட்டடாக, ஃபார்மர்ஸ் ரிலேட்டட் டு ரேண்ட் செல்லிங், ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கில் நீங்கள் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதுமானது. இதுலேருந்து வேறு எந்த கொஸ்டின் கேட்கறது இல்லை. ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.